அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல்ல ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் என்கின்ற பகுதியில் இன்றைக்கு நம்ம ஒரு மாம்பழ ஸ்வீட் பார்க்க போகிறோம். இப்போ மாம்பழ சீசன் இல்லையா, அதனால் அந்த மாம்பழத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். சரி, அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மாம்பழத்தில் ஸ்வீட்டா? மாம்பழம் நாங்கள் தயிர் சாதத்துக்கு தொட்டுப்போம், வடுமாங்காவை தயிர் சாதத்துக்கு தொட்டுப்போம், மாங்காயை ஊறுகாய் செய்வோம். இந்த மாம்பழத்தில் ஸ்வீட்டுன்றீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பிரமாதமான ஒரு ஸ்வீட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்வீட்டு. அடிக்கடி மாம்பழம் சீசன் இருக்கும்பொழுது செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். அந்த ஸ்வீட் என்னென்னா, நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நம்ம வந்து இந்த காஜு கட்லியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போது அந்த மாம்பழம் ஸ்வீட் செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படியே செய்முறைக்கு நம்ம போயிடலாம். உங்களுக்கு பிடித்த மாம்பழத்தை எடுத்துக்கோங்க, அது நல்லா பழுத்திருக்கணும் அவ்வளோதான். அதை மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சிக்கலாம். சரி, நம்ம இப்போது ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நம்ம மொட்டைமாடி தோட்டத்தில் இன்றைக்கி விளைஞ்சது என்னன்றது பார்க்கலாம். தினமுமே நிறைய கத்திரிக்காய் இல்லாட்டி வெண்டைக்காய் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு காய் பழங்கள் விளைஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா பாகக்காய் கொஞ்சம் பழுத்துருச்சு, இது மட்டும் விதைக்கி வச்சுருவோம் நாங்கள். இது வந்து நாளைக்கு தொக்கோ இல்லை சாம்பாரோ செஞ்சு சாப்பிட வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா கேரளா நெல்லிக்காய், இதில் நான் உங்களுக்கு நல்லா ஊறுகாய் இல்லாட்டி தொக்கு செஞ்சு காமிக்கிறேன், நல்லா சுவையாக இருக்கும். அதை விட இன்னொன்று அதிசயம் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம மொட்டைமாடி தோட்டத்தில் அதுவும் தொட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அரசாணிக்காய், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ பெரிய அரசாணிக்காய் காய்ச்சிருக்கு. அதோடய ஷேப்பே பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. அரசாணிக்காய்ன்றது வந்து சிகப்பு பூசணிக்காய் காய்ச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நீங்களும் வச்சா வரும். நான் அடிக்கடி மொட்டைமாடி தோட்டத்தை ஏன் சுட்டி காட்டுறேன்னா, நீங்களும் இந்த மாதிரி வெய்யுங்க, மனசுக்கும் ரிலாக்ஸ், ஆரோக்கியத்துக்கும். நம்ம பூச்சி அடிக்காத காய்கறிகள் சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கே பார்த்திங்கன்னா அது வச்சு பழகிட்டீங்க, ஒரு கொத்துமல்லி முளைச்சாலே உங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும். சரி, இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு நம்ம வெட்டி வச்ச மாம்பழ துண்டுகள் எல்லாம் அதில் போட்டுக்கலாம். இப்போது இந்த மாம்பழம் இனிப்பாக இருந்தால் சரி, இருந்தால் கூட மாம்பழம் இனிப்பு நமக்கு பத்தாது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்வீட் செய்யும் பொழுது அதுக்கு சர்க்கரை சேர்ப்போம் இல்லையா. நான் சர்க்கரைக்கு பதிலாக நம்ம வீஹா கொம்பு தேனை சேர்க்குறேன். இந்த வீஹா அப்படின்னா புதிதாக எனக்கு தினமுமே சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வந்துக்கிட்டு இருக்காங்க. புதுசாக இருக்கிறவங்க என்னடா வீஹான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயிலில் பாருங்கள் ஸ்பெல்லிங் இருக்கும், www.vihavihaa.online இருக்கும். அது எங்களுடைய ஆன்லைன் ஷாப், அதில் நிறைய பொருள்கள் இருக்குது, புதுசாக போய் பாருங்கள். அந்த வீஹா என்கின்ற பெயர் வேறு எந்த ஆன்லைன்லையாவது பார்த்திங்கன்னா அது எங்களுடைய இது கிடையாது, ஆன்லைன் ஷாப் வேறு எதுலேயுமே கிடைக்காது. இன்னொன்று, உங்கள் ஊரில் இல்லாட்டி உங்கள் நாட்டில் வீஹா ஷாப்பு கிடையாது, எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு எந்த கடைகள்லையும் கிடைக்காது. அதில் ஜாக்கிரதையாக இருங்க, எங்களோடதெல்லாம் ரொம்ப தரமான பொருள், அது வேறு வாங்கிட்டு என்ன திட்டக்கூடாது இல்லையா, அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். சரி, இப்போ வந்து நான் தேவையான அளவு தேன் போட்டேன். இப்போ நான் இது வந்து கூழ் மாதிரி அரைச்சிட்றேன். இங்கே பாருங்கள், இப்படி கூழ் போல் அரைச்சி வச்சுக்கோங்க, இதில் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். சரி, இதை வந்து அப்படியே தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது இந்த முந்திரி பருப்பு எடுத்து சின்ன சின்ன ஸ்லைஸாக பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிஸ்தா எடுத்துகிட்டு, அன்சால்ட்டட் பிஸ்தா, இதை வந்து குறை குறைன்னு ரவை போல் அரைச்சி வச்சுக்கோங்க. இது குங்குமப்பூ, நம்ம வீஹால் இருக்குது காஷ்மீர் குங்குமப்பூ, வாங்கியவர்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. எல்லா பொருளுமே நம்ம வீஹால் இருக்குது, போய் நிதானமாக டைம் இருக்கும்போது பாருங்கள். நல்ல பசுனை கூட நம்ம வீஹா டாட் ஆன்லைனில் இருக்குது. பசுனை உண்மையாலுமே பசுனையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், வாங்கி பாருங்கள், அப்புறம் தான் வித்தியாசம் தெரியும். சரி, இப்போது இந்த பிஸ்தா இருக்கு இல்லையா, அதையும் நம்ம அரைச்சிக்கலாம் குறை குறைன்னு. பாருங்கள், அரைச்சது இப்படி குறை குறைன்னு இருக்கணும். இங்கே பாருங்கள், இது இப்போது தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம. அடுத்தது ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கோங்க. இது நான்ஸ்டிக் தவாவில் செஞ்சால் தான் சரியாக வரும். எதுக்கு நான்ஸ்டிக் தவா எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க. என்ன பண்ணுறது, நமக்கு நல்லா வரணும்னா சில விஷயங்களை சரி பண்ணி ஆகணும். இந்த மாம்பழம் அரைச்சதில்
இந்த சக்கரை போதுமான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் தேன் ஊற்றினது எனக்கு சரியாக இருக்குது. நம்ம இப்போது இந்த மாம்பழ கூலை இதில் போட போகிறோம். அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் நெய் போட்டால் மனமாக இருக்கும். நெய் இல்லை அது காஸ்ட்லி அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த எண்ணெய் வேணுமோ போட்டுக்கோங்க, நம்முடைய விருப்பம் தான் அதெல்லாம். இப்போ இதில் இந்த கூழை போட்டணும். இது கழுவிட்டு தண்ணி சேர்த்துறாதீங்க. இதை சிம்மில் வச்சு நம்ம கலந்துக்கிட்டே இருக்கும், நல்லா திரண்டு வரணும். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு உருண்டையாக திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம இது கலந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போது கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், இந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கணும். முந்திரி பருப்பெல்லாம் உங்கள் இஷ்டம்தான், நிறையா வேணா நிறையா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நான் சொல்கிற அளவு சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. பிறகு மறுபடியும் கிளற ஆரம்பிச்சிடணும். இப்போ பாருங்கள் சுருட்டிக்கிட்டு வருது. நான் கொஞ்சம் நடுவில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் கலந்தேன், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா, அதனால் கலந்துட்டு மறுபடியும் கலந்துக்கிட்டே இருக்கேன். சுருட்டிக்கிட்டு இன்னும் பந்து போல் வரணும். பாருங்கள் நல்லா ஓரளவு சுருட்டி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போகலாம். இது இந்த தவாலையே வச்சோன்னா அந்த தவா சுட்டுக்கு ஆறாது, அதனால் நான் இந்த டாப் இருக்கு இல்லையா ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பேன். அதனால் டாப்லேயே போடுறீங்களேன்னு கேட்கணும்னு கேட்காதீங்க. என்ன கேட்டிருக்கீங்க, ஏற்கனவே கேட்டிருக்காங்க, கேட்டிருக்கீங்க இல்லை, அதனால் நான் சொல்கிறேன். நான் இந்த டாப்பே வந்து சப்பாத்தி உருட்டுறது மற்றும் இந்த மாதிரி பதார்த்தங்கள் செய்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன். இந்த ஷோஸ் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா யூடியூப்பில், அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன். இது ஆறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் சூடாக இருக்குது. நான் கொஞ்சம் நெய் கூட போட்டேன், நீங்கள் பார்த்து போடுங்க. இதை நல்லா மசாஜ் பண்ணுங்கள் இப்படி. அதில் ஏதாவது கட்டிகள் இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். இன்னொன்று நல்லா ஸ்மூதாக வரணும், அதுக்காக இப்படி மசாஜ் பண்ணுங்கள். ஒரு ஹல்வா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. இப்போது இதை இரண்டு பங்காக பிரித்து வச்சு உருண்டை பண்ணிக்கலாம். இது பாருங்களேன், அந்த மாம்பழம் நிறம் அப்புறம் நம்ம குங்குமப்பூ நிறம் அவ்வளோதான், வேறு எந்த கலரும் போடல, இயற்கையாகவே நல்ல நிறத்தில் வந்திருக்குன்னு பாருங்கள். கையில் கொஞ்சம் நெய் தான் கூட போட்டேன். நான் பொதுவாகவே நெய் கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணுவேன், அதுக்காக போட்டேன். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க தான் சாப்பிட போகிறோம். இவ்வளவு நெய் எல்லாம் சேர்த்துக்கலாமா அப்படின்னு சிலர் கேட்குறீங்க. எண்ணெய்க்கு நெய் எவ்வளவோ தேவலாம், சாத்வீக குணத்தை கொடுக்கும், அதனால் நம்ம சேர்த்துக்கலாம், தவறில்லை. இப்படி இரண்டு உருண்டைகள் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இரண்டு உருண்டைகளையும் இப்படி ரோல் பண்ணுங்கள், ஒரு சிலிண்ட்ரிக்கல் ரோல் வரணும். கையிலேயே பண்ணிக்கலாம் நம்ம இப்படி. ஸ்பிளிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா கையிலேயே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த நெய் இப்படி தனியாக பிரிஞ்சு வருதே, அவ்வளோ ஊற்றிட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா அவ்வளவும் ஊற்றலை. அந்த நான்ஸ்டிக்கில் நெய் ஒட்டலை, நான் ஊற்றின நெய் அது ஒன்று. இன்னொன்று இந்த மாங்காயிலையும் ஒட்டாமல் அப்படியே மேலாக இருக்குது, அதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் தான் நான் நெய்யே பயன்படுத்தியிருப்பேன் இதில். இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே பக்கத்துலேயே பிஸ்தா பொடி அரைச்சது இருக்கு இல்லையா, அது போட்டு வச்சுருக்கேன். அதில் இதை கவர் பண்ணிடலாம் ஃபுல்லாக. ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. இதுக்கு பிஸ்தா பவுடர் மட்டும்தான் பயன்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கசகசை கூட பயன்படுத்தலாம். பிஸ்தா பவுடர் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கலாம், பிஸ்தா பிடிக்காதவங்க. இல்லை பிஸ்தா ரொம்ப வேலை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கசகசை பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டாக குறைன்னு அரைச்சிக்கோங்க.
அரைச்சிக்கிட்டு இப்படி கவர் பண்ணிடுங்க. இந்த கவர் பண்ணதை நான் ஒரு தட்டில் வச்சுக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். கடைசியில் பாருங்கள், இப்படி ரெண்டு ரோல் இருக்கு இல்லையா. இது இப்போது செட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1 to 2 hours வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போது நம்ம ஃப்ரீசரில் வச்சது பாருங்கள், 1 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன். எவ்வளோ அழகாக செட் ஆகிருக்கு. இது மாம்பழத்தில் செஞ்சதுன்னா யாராவது நம்புவாங்களா? இப்போ பார்த்தீங்க, மேங்கோ ஸ்வீட் எவ்வளோ நல்லா இருக்குல்ல, ப்ரொஃபஷ்னல் டச் வந்துருச்சு இல்லை. இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் நம்ம செஞ்சு காமிச்சு ஒரு கடையே ஆரம்பிச்சிடலாம். அந்தளவுக்கு ஸ்வீட்ஸ் நான் நிறையா செய்வேன். ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாமா? ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அடுத்த ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழலாம், இது வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாமா இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் 1 நாள் இல்லை 2 நாள் வரைக்கும் தாங்கும். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூடவே செஞ்சுக்கோங்க. மாம்பழம் சீசன் இல்லையா, செய்து வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. எந்த ஃப்ளேவரும் நம்ம சேர்க்கலை, இயற்கையாக மாம்பழத்தில் செஞ்சது. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி, சரி இன்னும் நிறைய செய்து காமிங்க அப்படின்னு ரொம்ப நாளாகவே கேட்குறீங்க, ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்து காமிங்கன்னு. கட்டாயம் இனி வரும் காலங்களில் செய்து காமிக்கிறேன். இப்போ தான் நம்ம சீரீஸ் ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, இது வந்து முதல் சீரீஸ். இனி வரும் காலங்களில் உங்களுக்கு நிறைய செய்து காமிக்கிறேன். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த சுத்தமான தேன் இதில் போட்டிருக்கேன், அது அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதில் இருக்கிறது, எல்லா பொருள்களுமே நம்ம VHO.online இருக்குது. இது திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவுலேயும் ஏன் சொல்கிறேன்னா, புதிதாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். நம்ம VHO.online கிளைகள் எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் இல்லை உங்கள் நாட்டில் என் பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திட்டு யாராவது அவங்களோட தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது வாங்கிறதும் வாங்காததும் உங்கள் விருப்பம், ஆனால் வந்து ஏமாந்துடாதீங்க. இன்னொன்று, வேறு எந்த ஆன்லைன்லேயாவது வீஹா என்கின்ற பெயரை பயன்படுத்தினாங்கன்னா அது கூட எங்களோடது கிடையாது என்பதை தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய VHO.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.